ஆதன் தமிழ் நடத்தும் பிரம்மாண்ட தேர்தல் கருத்து கணிப்பில் பங்கு பெற உடனே இந்த கட்டணமில்லா எண்ணுக்கு டயல் செய்யுங்கள். 8144-0805-0805. ஃப்ரிட்ஜ், ஏசி, எல்இடி டிவி, வாஷிங் மிஷின் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க சரியான இடம் உங்கள் ஷாப் ராணிக்ஸ். இப்போது கொளத்தூர் ராம் நகரில் திறப்பு விழா சலுகையாக 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4,990 மதிப்புள்ள டிசையர் ஃபேன் மற்றும் 100,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 7,490 ரூபாய் மதிப்புள்ள விஐபி சூட் கேஸ் 1 ரூபாய் மட்டுமே. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர், பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். மகிழ்ச்சி. தமிழகத்துல பாத்தீங்கன்னா கொங்கு பகுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதினு சொல்லுவாங்க. அந்த கொங்கு பகுதியுடைய மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்குது? அவங்க யாருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மனநிலை இருக்கிறாங்க? இத்தனை ஆண்டு காலமா அதனுடைய பயணம் எப்படி இருந்தது? குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கொங்கு அப்படிங்கிறது கோவை சட்டமன்ற தொகுதிகள், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம் போன்ற முக்கியமான மாவட்டங்களை உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதிகளை வச்சிருக்குது. அதிலும் முக்கியமான அமைச்சர்கள் வராங்க, திமுக அதிமுக ரெண்டு பேருமே வராங்க. ஸோ கொங்கு பகுதியை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த கொங்கு பகுதி மக்களின் மனநிலை எப்படி இருக்குது? எடுத்தால இந்த கொங்கு பகுதி என்று வந்தவுடனே அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 45 தொகுதிகளையும் நான் பட்டியலில் எடுத்து பார்த்தேன். ஓகே. ஆமாம். இந்த 45 தொகுதிகளில் 1977 முதல் 2016 வரை நடைபெற்ற இந்த 10 தேர்தல்கள், இந்த 10 தேர்தல்களையும் இந்த 45 தொகுதிகளில் 2 தொகுதி, குன்னூர் தொகுதி, கூடலூர் தொகுதி, ஓகே, அந்த ஊட்டி பகுதிகளில் அந்த 2 தொகுதிகளில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஓரளவுக்கு அதிகமாக வெற்றி பெற்றிருக்கு. ஓகே. மற்ற 43 தொகுதிகளில் 7 முறை, 8 முறை, 6 முறை, இந்த 10 தேர்தல்களில் அதிகபட்சமாக 8 முறையும், 6 முறை, 5 முறை என்று அதிகபட்சமான வெற்றியை இந்த கொங்கு மண்டலத்தில் இந்த 45 தொகுதிகள் பெற்றிருக்கிறது. அதிமுக தான் பெற்றிருக்கு. அதிமுக தான் பெற்றிருக்கிறது. இந்த கொங்கு மக்களினுடைய பார்வை என்னென்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 72 தொடங்கி 73-74 கோவை நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பார்வதி கிருஷ்ணனுக்கு கொடுத்தாங்க. இதே தொண்டாமுத்தூர் தொகுதியில் 1977 ஒரு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அங்கே சே அரங்கநாயகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றுக்கிறார். இந்த வெற்றிக்கு பிறகு தொண்டாமுத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றிருக்கு. 2 முறை இவர் அதுக்குரிய எஸ்பி வேலுமணி வெற்றி பெற்றிருக்கிறார். திரு எம்ஜிஆர் அவர்களை வந்து இந்த மலையாளிங்கிற விமர்சனம் வந்தது. இந்த மலையாளிங்கிற விமர்சனம் மிக கடுமையாக 72-73 காலகட்டங்களில், 77 தேர்தலின் போது திமுக மிக கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. ஒரு மலையாளி தமிழ்நாட்டை ஆளுவதா, 2 கேரளம் கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் சே ராசுன்னு கருதுறேன், ஓகே, அவர் ஒரு ஆய்வு நடத்தி எம்ஜிஆருடைய பூர்வீகம் என்பது கொங்கு மண்டலம், இவர் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற பதிவை கொண்டு வந்திருந்தார். இந்த மன்றாடியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு. அப்போ சர்க்கரை மன்றாடியார்னு காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரபலமான பிரமுகர், அவரே கூட கோவையில் அந்த முருகன் கோவில், மருதமலை முருகன் கோவில், அந்த முருகன் கோவிலுக்கு மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் பாதை அமைச்சு விளக்கு போட்டிருந்தார். அப்போ சாண்டோ எம்எம்எஸ் சின்னப்பா தேவர் வந்து அந்த சக்கரை மன்றாடியாரை கூப்பிட்டு வச்சு அவர் தலைமையில் தான் அந்த விழா நடத்தினார். அந்த விழாவில் பேசுகிறபோது சக்கரை மன்றாடியார் சொன்னார், ஒரு 6-7 தலைமுறைக்கு முன்பு எங்களுடைய பகுதியில் இருந்த இந்த மன்றாடியார்கள் வந்து பாலக்காடு பகுதியில் போய் நிலங்கள் வாங்கி அங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அதில் அவங்க இவர் போனது தான் கோவையும் கேரளாவும் பக்கத்து பகுதியில் தான் இருக்கு. அதனால் அவர் வந்து நிச்சயமாக கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு. நான் 60-70களிலேயே கல்கண்டு ஆசிரியர் தமிழ்வாணன், அவர் வந்து இந்த பதிவில், இல்லைனா தமிழ்வாணனுடைய அப்பா தமிழ்வாணன், அவருமே இந்த பதிவை போட்டிருந்தார், இவர் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு. இப்போ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த 77 தொடங்கி நான் குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடங்கள்லையுமே, ஆத்தூரில் 4 முறை, ஏற்காடில் 7 முறை, ஓமலூரில் 7 முறை, மேட்டூரில் 7 முறை, எடப்பாடியில் 6 முறை, சங்ககிரியில் 7 முறை, அதே மாதிரி வீரபாண்டியில் 7 முறை, ராசிபுரத்தில் 8 முறை, சேந்தமங்கலத்தில் 7 முறை, நாமக்கல்ல 6 முறை, திருச்செங்கோடில் 7 முறை, முடக்குறிச்சியில் 7 முறை, காங்கேயம் தொகுதியில் 8 முறை, பெருந்துறை தொகுதியில் 8 முறை. இந்த 10 தேர்தலில் எந்த வெற்றி அவர்களுக்கு?
பத்து தேர்தலே கிட்டத்தட்ட 8 முறைக்கு நிறைய தடவை. ஆமாம். கோபியில் 8 முறை, மேட்டுப்பாளையத்தில் 8 முறை, அவினாசியில் 7 முறை. இப்படி அந்த கோவை பிரதான மண்டலம்னு சொல்கிறோம்ல, அதில் பல்லடத்தில் 8 முறை வெற்றி பெற்றிருக்கு, தொண்டாமுத்தூரில் 6 முறை, கிணத்துக்கடவுல 8 முறை, பொள்ளாச்சி தொகுதியில் 10-ல் 9 முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது, உடுமலைப்பேட்டையில் 7 முறை. ஆக நான் குறிப்பிட்ட இந்த 45 தொகுதிகளில் இந்த 2 தொகுதிகள் கூடலூர் குன்னூர், அது தவிர மற்ற 43 தொகுதிகளையும் நடைபெற்று முடிந்த 77 தொடங்கி 2016 வரையிலான இந்த 10 தேர்தலில் மிக அதிகபட்ச வாக்குகளை பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே வெற்றி பெற்றிருக்கிறது. 77, 80, 84 மரியாதைக்குரிய எம்ஜிஆர் ஒரு ஆட்சி காலத்தில் ஒரு 25-30 தொகுதிகள் தொடர் வெற்றி. ஓகே. 77 வெற்றி, 80 வெற்றி, 84 வெற்றி. ஆக இந்த கொங்கு மண்டலம் என்பது அதிமுக கோட்டை என்று பேசி வருவது நிதர்சனமான உண்மை என்பதான் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லேருந்து இருக்குது. இதனால தான் திரு ஸ்டாலின் அவர்கள் அங்கே முகாமிட்டு தொடர்ந்து இப்போ கடந்த இதில் 11 தொகுதியில் 10 தொகுதி அதிமுக ஜெயிச்சிச்சு அந்த கோவை மாவட்டத்துக்குள்ளேயே. அப்போ இதை நம்ம எப்படியாவது மாற்றணும், கொங்கு மண்டலத்தை நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வேட்பாளர்களை தேர்வு செய்து போட்டிருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஏன்னா மக்கள் மனநிலை என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு, மரியாதைக்குரிய மறைந்த எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், அவர்கள் மீதான ஒரு ஈர்ப்பு கொங்கு மண்டல மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் அந்த பட்டியல். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் அந்த ஈர்ப்பு தொடருதுன்னு நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமாக, நிச்சயமாக. ஏன்னா அவருடைய அணுகுமுறை இருக்குல்ல, நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன், நான் இந்த ஏழை எளிய மக்களினுடைய எண்ணங்களை, உணர்வுகளை, அவர்கள் தேவைகளை புரிந்தவன், அதற்கு தக்கவாறு நான் என்னை மாற்றிக்கிறவன், உங்களுக்கானவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம். ஓ, நம்மில் ஒருத்தர் அவர் இன்னைக்கு கூட வேளாண் சட்டங்களை பாதிச்சா எதிர்ப்போம் அப்படின்னு பேசி. ஆமாம், ஆமாம், ஆமாம். அப்போ மக்களுக்கான பாதிப்பு எது வந்தாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற, மத்திய அரசே கொண்டு வந்தாலும் கூட நிச்சயம் தமிழ் மக்களுக்கு எதிரான, இந்த மண்ணுக்கு எதிரான எதையும் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு. ஒரு சாதாரண கிராம கிளை செயலாளராக, நகர ஒன்றிய செயலாளராக, மாவட்ட செயலாளராக, எம்பியாக, எம்எல்ஏயாக இருந்து இப்போ முதலமைச்சராகவும் இருந்து இந்த ஆட்சியை வழிநடத்துகிறார். அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குதுங்கிறதுனால அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற கொங்கு வளாளர்கள், கொங்கு கவுண்டர் சமுதாயம் எல்லோருமே ஓரளவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டோடு தான் இருக்கிறாங்க. அதனுடைய நீட்சியாக இந்த 2021 தேர்தலையும் கொங்கு மண்டலத்தில் மிக அதிகமான இடங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர்களுமே அந்தந்த தொகுதிகளில் அறிமுகமானவர்கள். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், சிட்டிங் எம்எல்ஏஸ் நிறைய இருக்கிறாங்க. மக்களோடு ஐக்கியப்பட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுக்கிறவர்கள் என்கிற வகையிலும் கூட ஆதரவு மிக அதிகமாக இருக்கும். கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவில் இந்த முறையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அபரிமிதமான வெற்றி கிடைக்கும் என்பதுதான் என்னோட பார்வை. சார், இப்போ நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க கொங்கு மண்டலத்தில் மக்களுடைய மனநிலை இப்படி இருக்கிறது, பாஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தீங்க புள்ளி விவரங்களோட. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, கரண்டாக பார்த்தோம் அப்படின்னா கொங்கு பகுதியில் ஒரு சில விஷயங்கள், உதாரணத்துக்கு நேற்று கூட தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிறது சட்டமாக இருக்கிறது பாராளுமன்றத்தில், அந்த பெயர் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இது போன்ற பெயர்களை கூட பயன்படுத்தினதில் ஒரு சில மனக்கசப்பு அதிருப்தி இருக்குது அந்த பகுதி மக்களுக்கு அதிமுக மீதுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன சார்? இல்லை, உண்மைதான். இதில் என்னென்னா, இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து எப்போ சமுதாய ஜாதி வாரியான பிரிவுகள் ஏற்பட்டதோ அந்தந்த பிரிவுகள் அவங்க தங்களுக்கான அடையாளமாக அதை வைத்திருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழகம் முழுவதுமே பரவலாக இருக்கிற சமுதாயம் என்பது இந்த வெள்ளாளர் சமுதாயம். கொங்கு வெள்ளாளர், துளு வெள்ளாளர், பாண்டிய வெள்ளாளர், சைவ வெள்ளாளர், கொடிக்க வெள்ளாளர், சூழிய வெள்ளாளர், சைவ வெள்ளாளர் என்று இதனுடைய உட்பிரிவாக ஒரு 153 பிரிவுகள் இருக்குது. வேளாளர் பட்டத்திலேயே, வேளாளர் பட்டத்திலேயே, வேளாளர் பட்டத்திலேயே இருக்குது. இப்போ இருக்கிற இந்த சென்னை உள்ளிட்ட வடபகுதிகளில் இருக்கிற முதலியார்களுமே வெள்ளாளர்கள் தான். அவங்க துளுவ வெள்ளாளர் பிரிவில் வருவாங்க. ஓகே. ஆக இந்த சமுதாயம் என்பது காலங்காலமாக இருந்த இந்த அடையாளத்தை இன்னொரு பிரிவு, அதுலேயும் குறிப்பாக அந்த தாழ்த்தப்பட்ட ஒரு பிரிவாக இருந்து எஸ்சி என்கிற எஸ்சி பட்டியலுக்குள்ளே இருந்தாங்க அவங்க. ஆமாம், அந்த அந்த பட்டியல் இனத்தில் இருந்து அவங்க எங்களுக்கான அடையாளமாக வெள்ளாளர் வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய கோரிக்கை நியாயமாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஏற்கனவே ஒரு 7 பிரிவுக்கு இந்த வேளாளருங்கிறத தேவேந்திர குல வேளாளர் அடையாளம் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த 7 பிரிவுக்குள்ளேயே தேவேந்திர குலத்தான் அப்படின்னு ஒன்று இருக்குது. எஸ், இந்த பன்னாடி காலடி காலடி இந்த மாதிரியான இந்த 7 பிரிவில் தேவேந்திர குலத்தான் அப்படின்னு ஒன்று இருக்குது.
நீங்கள் அரசாங்கம் வந்து அந்த தேவேந்திர குலத்தான் என்பது அவர்கள் பிரிவுகளில் ஒன்றாக இருப்பதால் அந்த தேவேந்திர குலத்தான் என்பதையே அடையாளமாக வைத்து அவர்களுக்கு என்ன கேட்குறாங்களோ எம்பிசியோ பிசியோ அதை கொடுத்துருக்கலாம். ஓகே. ஆனால் இப்போ அதை மாற்றி நான் என்ன சொல்கிறேன்னா, இதன் மூலமாக அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறது தான் என்னோடய பார்வை. ஏன்னா ஒரு கமிட்டி போட்டாங்க, அந்த கமிட்டி ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணிச்சு, அவங்க கோரிக்கை நியாயமானதான்னு அதை மத்திய அரசுக்கு அனுப்பி வச்சோம். மத்திய அரசு வந்து ஒரு மசோதாவை கொண்டு வந்து தேவேந்திர குல வேளாளர் என்று நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளலாம், ஆனால் நீங்கள் இந்த பட்டியல் இனத்திலே தான் இருப்பீங்க, இந்த பட்டியலுக்கு உரிய அந்த ஒதுக்கீடுகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த பட்டியல் வெளியேற்றம் உங்கள் கோரிக்கை, ஆனால் அதை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ அந்த ஏழு பிரிவிலே ஒன்று ரெண்டு பிரிவுகள் வந்து இந்த நமக்கு ஒதுக்கீடுகள் கிடைச்சாதான் நம்ம முன்னேற முடியும், கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார ரீதியாக முன்னேற முடியும்னு ஒரு சிலர் அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த அடிப்படையில் வெறும் அடையாளம், தேவேந்திர குல வேளாளர் என்கிற அடையாளம், இந்த தேவேந்திர குல வேளாளர் என்கிற அடையாளத்தை பொது வெளிகளில் காலங்காலமாக இவங்க இன்னும் பயன்படுத்திக்கிட்டு தான் வர்றாங்க. திரு கிருஷ்ணசாமி அவர்களுடைய எந்த கூட்டம் போனாலுமே அங்கே தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு தான் போஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கும். மதுரை தென்பகுதிகளில் அது நிச்சயமாக இருக்கிறது. அதை இப்போ அரசும் அங்கீகரித்தது மாதிரி மத்திய மாநில அரசினுடைய அங்கீகாரத்தோடு தேவேந்திர குல வேளாளர் என்று போட்டுக்கொள்ளலாம். போட்டுக்கொண்டாலும் கூட அதற்கான அவங்க இது வந்து ஒரு கரும்புள்ளியாக எங்களுக்கு ஒரு அவமான சின்னமாக இருக்கிறது, எனவே அந்த எஸ்சி பட்டியலேருந்து எங்களை நீக்கணுங்கிறது அவங்க பிரதான கோரிக்கை, திரு கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய பிரதான கோரிக்கை. அது ஏற்கப்படலை. ஆனாலும் கூட இந்த வேளாளர் என்று பல சமுதாயங்கள் காலங்காலமாக இருக்கிற பொழுது இன்னொரு அடையாளத்தோடு அவர்கள் வருவது என்பது இவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு எதிர்ப்பை கேட்டிருக்கு. நீங்கள் கரெக்டாக சார். ஆனால் இப்போ இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரியாத அரசியல் கிடையாது, நிறைய வளர்ந்துருக்குறாங்க, படிச்சிருக்கிறாங்க, பட்டத்தை கொடுக்கறதுனால என்ன ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட போகுது, செயல்முறை தானே பார்ப்பாங்க. இது வந்து எடப்பாடி அவர்களுக்கு மைனஸாக போய் முடியும் நினைக்கிறீங்களா? நீங்கள் இல்லை இல்லை, மைனஸாக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஒரு அதிருப்தி இருக்குது. மற்ற நான் சொன்ன மாதிரி கொங்கு வேளாளர்களுக்கும் பாண்டிய வேளாளர், சூழிய வேளாளர், சைவ வேளாளர் என்று இந்த வேளாளர் பட்டத்தோடு காலங்காலமாக இருந்து வருகிறவர்களுக்கு எங்களோடு இணையாக இன்னொரு வேளாளர் என்று தேவேந்திர குல வேளாளர் வருவதா அப்படிங்கிற பார்வை இருக்குது. அவங்க சில இடங்களில் மறியல் போராட்டம் உண்ணாவிரதம்லாம் சில பேர் நடத்துகிறதா நம்மளால் பார்க்க பார்த்துருக்கோம். ஆனால் அரசியல் ரீதியாக நிச்சயம் அது தாக்கத்தை ஏற்படுத்தும், அதிருப்தி இருக்கலாம், அவர் ஒரு சில பகுதிகளில் அதிருப்தி இருக்கலாம், ஆனாலும் கூட அவங்க ஏற்கனவே பயன்படுத்தினது தான் அந்த இது. ஏன்னா இந்த கோரிக்கையை வந்து திமுகவும் ஆதரிச்சாங்க, அதிமுகவும் ஆதரிச்சாங்க அப்படின்னும் போது இதை யார் பண்ணியிருந்தாலுமே அந்த வாக்குகள் அந்த அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கத்தானே செய்யும். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு தெரிவிச்சிருக்கு, அவங்க ஆட்சியில் இருந்தாலும் கூட அதை செய்திருப்பேன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இப்போ என்னென்னா, இந்த தேவேந்திர குல வேளாளர் என்கிற பட்டத்தை அந்த பிரிவினருக்கு ஒரு அரசு ரீதியான அங்கீகாரமாக கொடுத்தது என்பது ஒரு அதிருப்தியை பொது வெளிகளில் ஏற்படும். ஆனால் அதனுடைய வாக்கும் கூட தான் சேர்ந்து விடும். இப்போ அந்த தேவேந்திர குல வேளாளர்கள் சமூக மக்களும் இப்போ அதிமுக நோக்கி நகருவாங்க இல்லையா? நிச்சயமாக நிச்சயமாக, அவங்க தான் இதுக்கான முன்னெடுப்பை செய்திருக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க எல்லாருமே ஒரு ஆறு ஏழு பிரிவினரும் வந்து முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து. இப்போ எழும்பூரில் திரு ஜான் மன்னனுக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க, அவரும் நிற்க போகிறதா சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக நிச்சயமாக, அதுதான் அந்த சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரமும் கொடுத்துருக்கு. இந்த பட்டத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்ததுனால அந்த தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்த அந்த ஏழு பிரிவினருடைய வாக்கும் அதிமுகவுக்கு நிச்சயமாக அதிக அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மற்ற சமுதாயத்தில் நான் சொன்ன அந்த வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக ஆட்சிக்கு எதிரான மரநிலைக்கு போவாங்கன்னு நான் இல்லை. இது வந்து ஏற்கனவே பயன்படுத்தினது தானே அப்படிங்கிற மாதிரி தான். இந்த வன்னிய சமூகத்துக்கான உள்வதிக்கலும் அதையும் எப்படி சார் பார்க்குறீங்க? அதையும் நான் கேட்கணும்னு நினச்சேன். இல்லை நிச்சயமாக, இப்போ வன்னிய சமுதாயத்திற்கு 10.5% உள்ஒதுக்கீடு என்பது அவங்க காலங்காலமாக வைத்த கோரிக்கை. ஒரு 40-20 கேட்டிருந்தாங்க, 10.5 ஆமாம் ஆமாம், காலங்காலமாக வைத்த கோரிக்கை தான். இந்த 20% உள்ஒதுக்கீடு என்பது வன்னிய சமுதாயத்துக்கு மட்டுமே வேணும்னு தான் அவங்க களத்தில் போராடினாங்க. திரு கருணாநிதி அவர்கள் இந்த மிகவும் பிற்படுத்தோர் பட்டியல் அப்படின்னு எடுத்து ஒரு 100க்கும் மேற்பட்ட ஜாதிகளை அந்த வன்னியர் சமுதாயத்தோடு இணைத்து கொடுத்தாங்க. அவங்க குறைந்தபட்சம் ஒரு 15% எங்களுக்கு வன்னியருக்குன்னு உள்ளொதுக்கீடு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அது சாத்தியப்படலை. ஒரு கமிட்டியெல்லாம் போட்டு அந்த கமிட்டி கூட பரிந்துரை பண்ணியிருந்தது ஒரு 12% வரைக்கும் கொடுக்கலான்னு. ஆனால் அரசாங்கம் 10.5% தான் இப்போ உள்ளொதுக்கீடு வழங்கியிருக்குது. வட மாவட்டங்களில் கணிசமாக ஏறத்தால் இந்த வட மாவட்டம் மேற்கு மாவட்டங்களில் ஒரு கணிசமான அளவிற்கு எல்லா தொகுதிகள்லையும் அவங்க வன்னியர் சமுதாயம் ஒரு பெரிய அளவில் அதிக மக்கள் தொகையோடு வசிக்கிறாங்க.
அப்போ அவங்க கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறது அந்த கோரிக்கை நியாயமானதுன்னு அரசு கருதி இதை பண்ணியிருக்கு. இது கொங்கு பகுதி மக்கள் மத்தியில் ஏதோ அதிருப்தி ஏற்படுத்துமான்னு கேட்குறேன். இல்லை, எனக்கு என்னென்னா இந்த எம்பிசியில் ஏற்கனவே இப்போ இந்த 10.5 போக ஒரு 9.5% மற்ற சமுதாயத்தினருக்கு இருக்குது. அந்த வகையில் அவங்க வந்துடலாம். மிக குறைந்த அளவில் சின்ன சின்ன சமுதாயங்கள் எம்பிசி சமுதாயம் இருக்குது, அதுவே அவங்களுக்கு போதுமானது. இப்போ இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு 10.5 என்பதில் நமக்கு தனியாக உள்ள ஒதுக்கீடுன்னு வந்துட்டதுனால ஒட்டுமொத்த 20 நமக்கு இன்னும் கூடுதலாக கிடச்சிருக்குமேங்கிற மாதிரி ஓகே அங்கேயும் அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா அதனால் இதுவும் ஒரு ஒரு சிறிய சலசலப்பை அந்த நேரத்தில் உருவாக்கும். ஏன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது இப்போ ஆஃப்டர் எலெக்ஷன் கூட நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது ஜெயிச்சு வந்தோம் அப்படின்னா ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருந்தோம். ஆமாம், அதுக்கு தனியாக ஆணையமே போட்டாங்க, ஒரு ஆணையமே போட்டாச்சு. அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த சமுதாயத்திற்கு எந்தெந்த சதவீதம் அளவிற்கு மக்கள் எண்ணிக்கை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவுமே ஒரு வரவேற்கத்தக்கதாக இருக்கும். இதுவும் என் தேர்தலில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ கொங்கு பகுதியை ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஃபைனல் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கொங்கு பகுதியை பொறுத்தளவில் மரியாதைக்குரிய அமரர் எம்ஜிஆர் காலம் தொட்டு, செல்வி ஜெயலலிதா காலம் தொட்டு, இன்றைய மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், இந்த காலம் தொட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாகவே தான் இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று தான் நான் கருதுகிறேன். சார் சார், பல தொகுதி பற்றி பேசியிருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களோட உங்கள் வருகையும் கருத்து பேசுகிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி 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 நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பறக்கு நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.